மாதிரி மூணு நாள் ரிலீஸ் ஆகுது. ஹார்ட் பீட் ரெகுலர் பீட்டோட ஒரு 10 அடி ஜாஸ்தி அடிச்சுட்டு இருக்கு. 7 நாளாக தூக்கம் வரல. ரொம்ப எக்ஸைட்டிங்காக இருக்கு. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் விஷ் யூ அ வெரி ஹாப்பி பர்த்டே சார். எங்கள் யூனிட்டில் ஒரு ஜோக் இருக்கு. இந்த படம் ஆரம்பிச்சிருக்கும் போது எல்லாருக்கும் ரெண்டு பர்த்டே செலிப்ரேட் பண்ணிருக்கோம். இட்ஸ் பீன் அ மெமரபிள் எக்ஸ்பீரியன்ஸ். ரொம்ப சந்தோஷமா இருக்கு. ஃபர்ஸ்ட் டைம் ஒரு ப்ராப்பர் தமிழ் ஃபிலிம் எனக்கு ரிலீஸ் ஆக போகுது. அதுவும் ஏஆர் முருகதாஸ் சார் காம்பினேஷன் வருது. ஒரு ட்ரீம் கம் ட்ரூ மாதிரி. உங்களோட வேலை பண்ணுறது என் கெரியர்லேயே ஒன் ஆஃப் த மோஸ்ட் செரிஸ்ட் மூமெண்ட்னு சொல்லலாம் சார். தேங்க்யூ ஸோ மச். அப்புறமா எங்கள் ப்ரொடியூசர்ஸ் மது சார், பிரசாத் சார், ஒரு பெரிய படம் பண்ணும்போது, ஒரு இவ்வளோ காஸ்ட்லி படம் பண்ணும்போது ப்ரொடியூசர்ஸ் சப்போர்ட் ரொம்ப இம்பார்ட்டண்ட். ஸோ டைரக்டர் சார், எங்கள் டீம் என்ன கேட்டாலும் கொடுத்தாங்க. எங்களுக்கு எப்பவும் ஒரு பெரிய சப்போர்ட்டாக இருந்தாங்க. ஸோ தேங்க்யூ சார். என்னோட ஆல்சோ லைக் டு தேங்க் லைகா. என்ன ஒரு படம் ப்ரொடியூஸ் பண்ணுறது ஒன்று, அதை டிஸ்ட்ரிபியூட் பண்ணுறது ஒன்று, ஒரு ப்ரெஸ்டீஜியஸ் பேனர் லைகா மாதிரி டிஸ்ட்ரிபியூட் பண்ணுறது நிஜமாக ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. தேங்க்யூ சார். அப்புறமா சார் சொன்ன மாதிரி ஸ்பைடர் மாதிரி ஒரு இன்டென்ஸ் ஒரு ஆக்ஷன் படம், ஒரு ஹீரோ வெலன் ரேசி ஸ்க்ரீன் பிளே இருக்கிற படத்துக்கு ஒரு ரிலீஃபான ஒரு இம்பார்ட்டண்ட் ஒரு அழகான ஹீரோயின் தேவை. ஸோ அதுக்கு ரகுல் ரொம்ப பியூட்டிஃபுல்லாக செட் ஆனாங்க. பைலிங்குவல் பண்ண எனக்கே ரொம்ப கஷ்டமாக இருந்தது. 2 லாங்குவேஜ் தெரிஞ்சும் ஸோ அவங்க ரொம்ப அமேசிங்காக ஹேண்டில் பண்ணாங்க. எப்போ டேட் கேட்டாலும் கொடுத்தாங்க. ஸோ தேங்க்யூ ரகுல், தேங்க்யூ ஃபார் பீங் அமேசிங் கோஸ்டார். என்னோடய ட்ரீம் எப்பவும் சந்தோஷ் அவரோட ஒர்க் பண்ணுறது. அவர் நிறைய வாட்டி கேட்டு பார்த்துருக்கேன். தெலுங்கு டைரக்டர்ஸ்க்கு எனக்கு சிங்க் ஆகுதுன்னு சொல்லி சிம்பிளாக பண்ணல என் படம் எப்பவும். பட் முருகதாஸ் சாரோட காம்பினேஷன் செட் ஆனவுடனே அவரே ஃபோன் பண்ணி அண்ட் டூயிங் த ஃபில்ம்னு சொன்னார். ஸோ இட் வாஸ் அன் அமேசிங் எக்ஸ்பீரியன்ஸ் ஆஃப் வர்க்கிங் வித் யூ. இட் வாஸ் அ கிரேட் ஆனர். அண்ட் சூர்யா சார், ஸோ ஃபஸ்ட்டு முருகதாஸ் சார் சொன்னப்போ அவர் பண்ணுவாரா இல்லையான்னு எனக்கு தெரியல. பட் இம்மீடியட்டாக கதையும் கேட்காம இம்மீடியட்டாக ஒத்துக்கிட்டாரு. அண்ட் யூஆர் அ கிரேட் ஆக்டர் சார். அண்ட் யூ பீன் அமேசிங் இன் ஸ்பைடர். நாளைக்கு நீங்கள் பர்ஃபார்மன்ஸ் பார்த்து ஸ்பெல் பவுண்ட் ஆவீங்க. ஏன்னா எங்கள் டீம் ஃபுல்லாக ரொம்ப எக்ஸைட்டிங்காக இருக்கும். அப்புறமா ஹாரிஸ் சார், அவர் ஆல்ரெடி மியூசிக் சூப்பராக கொடுத்துருக்காரு. எங்கள் டீம் ஃபுல்லாக பேக்ரவுண்ட் ஸ்கோர் கில்ஸ்டாங்கன்னு சொல்லிட்டு இருக்காங்க. ஆடியன்ஸ் மாதிரி நானும் எதிர்பார்க்குறேன். தேங்க்யூ ஸோ மச் ஹாரிஸ் சார். தென் ஐ வுட் லைக் டு தேங்க் த என்டையர் டீம் ஆஃப் ஸ்பைடர்.